டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் வந்து ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட்டுக்குடைய ஷெட்யூல் வந்து வெளியிட்ருக்காங்க இருக்காங்க அதாவது மினிமம் பத்தாம் வகுப்பு முடித்துட்டு போஸ்ட் ஆஃபீஸில் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அதே மாதிரி அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் தட் சேவாக்ஸ் போன்ற பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸ் தான் இது இது வந்து ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும் இந்த ஜிடிஎஸ்க்கு இன்ட்ரஸ்டட் கேன்டிடேட் வந்து வேக்கன்ட் போஸ்ட்டை வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மூவாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது வேகன்சீஸ் வந்து டோட்டலாக இருக்குது எப்படி அப்ளை பண்ணுறது யார் யாரெலாம் எலிஜிபிள் என்ன ஏஜ் குரூப் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம் என்னென்னலாம் தேவை அப்படின்றதையும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த ஜிடிஎஸை பொறுத்த வரைக்கும் கிராமின் தக் சேவாக்ஸ் சரிங்களா இதற்கு ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும் ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட்ஸ் மொபைல் நம்பர் மற்றும் ஆக்டிவாக இருக்கக்கூடிய இமெயில் அட்ரஸ் வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும் ஃபில் பண்ணும்போது டூப்ளிகேட்டோ மல்டிபிள் ரிஜிஸ்ட்ரேஷனோ அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து ரெண்டு மூணு தடவை அப்ளை பண்ணுறது இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க கேண்டிடேட்ஸ் ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் அதற்கான ஃபோட்டோ சிக்னேச்சர் இதெல்லாம் ரெகுலராக வந்து கரெக்டாக வச்சுருக்கக்கூடியதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும் சரிங்களா லேட்டஸ்ட்டாக இருக்கிறது தான் அப்லோட் பண்ணணும் அதே மாதிரி இதற்கான அனெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அதே மாதிரி என்னென்ன வேக்கன்சிஸ் அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி ஆக்டிவிட்டீஸ் அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் சப்மிஷன் வந்து ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் கடைசி நாள் சரிங்களா எடிட் பண்ணுறதுக்கு வந்து டேட் வந்து ஆறாம் தேதி எட்டாம் தேதி வரைக்கும் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கொடுத்துருக்காங்க சரிங்களா இதில் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து தங்களுடைய ப்ரொஃபைலை வந்து ப்ராப்பராக வந்து ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ண ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய செலெக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்குது உங்களுடைய டென்த்து மார்க் ஷீட் பேஸ் பண்ணி தான் டென்த்தோடைய மார்க் பேஸ் பண்ணி தான் அதனால உங்களுடைய மார்க்ஸ்லாம் வந்து ஃபில் பண்ணும்பொழுது ப்ராப்பராக கொடுக்கணும் அதே மாதிரி கேர்ஃபுல்லாக வந்து உங்களுடைய பர்சன்டேஜ்லாம் கொடுக்கணும் சரிங்களா பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்களுடைய டே டு டே போஸ்டல் ஆப்ரேஷன்ஸ் வந்து பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கும் அதாவது இந்தியா போஸ்ட் பே பேமெண்ட் பேங்க் ஐபிபி இருக்கு இல்லையா அதை வந்து டெவலப் பண்ணுறது அதை அதை வந்து உங்களுடைய அந்த உங்களுடைய சர்க்கிளில் நீங்கள் போஸ்ட் பண்ண இருக்கக்கூடிய இடத்துல வந்து எப்படி அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அப்படின்றது அந்த மாதிரியான கிரவுண்ட் லெவல் டெவலப்மெண்ட்லாம் பண்ணுறதுலாம் இந்த உடைய பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருடைய வேலை சரிங்களா அதே மாதிரி ப்ரமோட் பண்ணுறது ஏதாவது ப்ராடக்ட் சர்வீசஸ்லாம் வந்து இந்தியா போஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்ன மாதிரி இருந்தால் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் அதை மார்க்கெட் பண்ணுறது ப்ரமோட் பண்ணுறது இது எல்லாமே வந்து அந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருடைய வேலை தான் சரிங்களா அதே மாதிரி பிரான்ச்சுடைய பிஓ பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் இவங்க எல்லோரும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுமே இவங்க தான் அவங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் தான் வருவாங்க அதே மாதிரி ரெசிடென்சி அக்காமடேஷன்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுடைய அந்த பிரான்ச் போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்கோ அது பக்கத்துலேயே தான் நீங்கள் வந்து நீங்கள் அங்கே ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய அகாமடேஷனில் தான் நீங்கள் வந்து தங்குற மாதிரி இருக்கும் பிஃபோர் என்கேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு ஆஃப்டர் என்கேஜ்மெண்ட்டும் சரி பிஃபோர் என்கேஜ்மெண்ட்டும் உங்களுடைய பிரான்ஞ்ச் போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் அல்லது அதுலேயே இருக்கக்கூடிய அகாமடேஷன்ஸ் தான் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அசிஸ்டன்ட் பிரான்ச் மேனேஜர் பொறுத்த வரைக்கும் ஸ்டாம்பு விற்கிறது ஸ்டேஷ்னரி விற்கிறது கன்வீனியன்ஸு மெயில் வந்து டெலிவரி டோர் ஸ்டெப்பில் போய் டெலிவரி பண்ணுறது இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் அதே மாதிரி டெபாசிட்டு பேமெண்ட் இந்த இது ட்ரான்சாக்ஷன் ஐபிபிபிலே நடக்கக்கூடிய ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக வந்து செக் பண்ணுறது எக்ஸ் மெயில் மூலமாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த டீட்டெயில்ஸையும் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது இது எல்லாம் வந்து பிபிஎம்முடைய வேலை சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ப்ராப்பராக அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸாக இருந்தாலும் சரி மேலே இருக்கக்கூடிய ஆஃபீஸர் இருந்தாலும் சரி அவங்க கூட கோஆர்டினேட் பண்ணி அந்த பிரான்ஞ்சை அந்த போஸ்ட் ஆஃபீஸை வந்து மேலும் மேலும் டெவலப் பண்ணுறது தான் அவங்க ரெண்டு பேருடைய ஒர்க்கும் தக் சேவாக்ஸை பொறுத்த வரைக்கும் டிபார்ட்மெண்டல் ஆஃபீஸ் லைனில் சப் போஸ்ட் ஆஃபீஸஸில் அதே மாதிரி ஹெட் போஸ்ட் ஆஃபீஸில் இல்லைனா வந்து ரயில்வே மெயில் சர்வீசஸில் வந்து இதற்கான ஒர்க் இருக்கும் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டாம்ப்பு விற்கிறது ஸ்டேஷனரி விற்கிறது கன்வீனியன்ஸ் மெயில் வந்து டோர் ஸ்டெப்பில் போய் டெலிவரி பண்ணுறது டெபாசிட் பண்ணுறது பேமெண்ட் பண்ணுறது இந்த மாதிரியான வேலைகள் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா எமோல்மெண்ட் அலவன்சஸ் பொறுத்த வரைக்கும் பிபிஎம்க்கு வந்து பன்னிரெண்டாயிரம் பன்னிரெண்டாயிரரூபாயிலேருந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பது ரூபா வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸ்லாப்பில் இருக்கும் ஏபிபிஎம் அதாவது தக்ஸேவா இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து இருபத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபது வரைக்கும் உங்களுக்கான ஸ்லாப்பில் இருக்கும் சரிங்களா ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டுலேருந்து நாற்பது வயது வரைக்கும் கூடிய கேண்டிட் வந்து அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி ஏஜ் வந்து டிட்டர்மைன் பண்ணுறது லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் அன்றைக்கி டேட்டு தான் வந்து உங்களுக்கு லாஸ்ட் டேட்டை தான் கன்சிடர் பண்ணுவாங்க அதே மாதிரி அப்பர் ஏஜ் மீட்டில் இருந்து ரிலாக்ஸேஷன் வந்து எஸ்சிஎஸ்டி கனெட்டுக்கு ஐந்து வருடமும் ஓபிசி கனேட்டுக்கு மூன்று வருடமும் இடபிள்யூஸ் கன்ட்ருக்கு எந்த விதமான ரிலாக்ஸேஷனும் இல்லை அதே மாதிரி பிடபிள்யூடி கண்டிப்பாக பத்து வருடம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் பிடபிள்யூடியில் ஓபிசி கண்டிப்பாக இருந்தாங்கன்னா பதிமூணு வருடம் பி பதினைந்து வருடமும் ஏஜ் ரிலாக்சேஷன் உண்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் மினிமம் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே பொதுமானது சரிங்களா அதே மாதிரி கண்டிப்பாக லோக்கல் லாங்குவேஜ் தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா லோக்கல் லாங்குவேஜ் தமிழ் சரிங்களா அதர் குவாலிஃபிகேஷன் வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் சைக்கிளிங் ஓட்ட தெரிஞ்சுக்கணும் அடி லைவ்லிஹுட்டுக்கு தேவையான அடிக்குவேட் மீன்ஸ் எல்லாத்தையும் பார்க்க அவங்கள ஓனாக பண்ணுற மாதிரியான சூழல் வந்து இருந்தால் அவங்க வந்து அப்ளை பண்ணலாம் சரிங்களா ரிசர்வேஷன் வந்து எஸ்சிஎஸ்டி ஓபிசி பிடபிள்யூ கனடி இடபிள்யூஎஸ் எல்லாத்துக்கும் வந்து ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ரிசர்வேஷன் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து உண்டு சரிங்களா சர்டிஃபிகேட்ஸ் உடைய ஃபார்மர்ஸ் வந்து இப்போ கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்மர்ஸில் மோரல்லஸ் வந்து இருந்தால் பெட்டர் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய மெரிட் லிஸ்ட் பேஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸை வச்சு உங்களுக்கான மெரிட் லிஸ்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க அந்த டென்த்து மார்க்ஷீட்டில் எவ்வளோ எடுத்துருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் இன்கேஸ் வந்து சிபிஎஸ்சி அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் கிரேடு கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கான மல்டிபிளிகேஷன் ஃபேக்டர் வந்து செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க நீங்கள் எவ்வளோ கிரேடு இன்டூ நைன் பாயிண்ட் ஃபைவ் போட்டிங்கன்னா உங்களுக்கான பர்சன்டேஜ் வரும் அதை தான் நீங்கள் என்ட்ரு பண்ணி இது பண்ணணும் அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் வந்து அரேவ் பண்ணுவாங்க சரிங்களா வேக்கன்சி டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க மினிமம் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும் கண்டிப்பாக வந்து தமிழில் தெரிந்திருக்கணும் ஏன்னா லோக்கல் லாங்குவேஜ் கண்டிப்பாக தமிழ் தெரிஞ்சிருக்கணும் டோட்டலாக இருக்கக்கூடிய வேக்கன்சி என்னென்னு பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது யூஆரில் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நான்கு வேக்கன்சி ஓபிசியில் எண்ணூற்றி அறுபத்தி ஒரு வேக்கன்சி எஸ்சியில் அறுநூற்றி இருபத்தி ஒரு வேக்கன்சி எஸ்டியில் முப்பத்தி ஏழு வேக்கன்சி இடபிள்யூஎஸ்சில் முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு வேக்கன்சி பிடபிள்யூடியில் ஏ கேட்டகரியில் இருபத்தி ஆறு வேக்கன்சி பி கேட்டகரியில் நாற்பத்தி ரெண்டு சியில் வந்து நாற்பது டியில் பத்து வேக்கன்சி டோட்டலாக மூவாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா அப்ளை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் என்ன பண்ணணும்னா உங்களுடைய சர்ச் இன்ஜினில் இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ஆன்லைன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற வெப்சைட்டை வந்து டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணுறதுக்கான நோட்டிஃபிகேஷன் நம்ம வந்து இப்போ பார்த்தோம் இல்லையா அந்த நோட்டிஃபிகேஷன் இங்கே இந்த இதில் இருக்கும் நோட்டிஃபிகேஷன் அதே மாதிரி எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்றத வந்து நீங்கள் இதுலேயே செலக்ட் பண்ணுறது இருந்தால் செலக்ட் பண்ணலாம் சரிங்களா நைன்டீனாக இருக்குது தமிழ்நாடு பாண்டிச்சேரி கேண்டிடேட்ஸும் தா பாண்டிச்சேரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் தமிழ்நாடு ரேஞ்சில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஏன்னா தமிழ்நாடு போஸ்டல் சர்க்கிளில் தான் பாண்டிச்சேரி போஸ்டல் இதுவும் வருது சரிங்களா இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும் ஏன்னா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எலிஜிபிலிட்டி இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வேலிடான மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் ஆக்டிவாக இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கண்டிப்பாக வந்து வேணும் சரிங்களா அதை வச்சு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி மொபைல் நம்பர் இல்லாமல் நீங்களா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது சரிங்களா மொபைல் நம்பர் கண்டிப்பாக வந்து டென் டிஜிட் மொபைல் நம்பர் கண்டிப்பாக வச்சுருக்கணும் இமெயில் ஐடியும் பார்த்திங்கன்னா வேலிடான இமெயில் ஐடி வச்சுருக்கணும் ஏன்னா அது ரெண்டுத்தையும் வேலிடேட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா கேண்டிடேட்டுடைய நேம் அப்ளிகண்ட் நேம் வந்து டென்த் மார்க்ஷீட்டில் டுவெல்த் மார்க் ஷீட்லாம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதே மாதிரி தான் நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபாதர்ஸ் நேம் மதர்ஸ் நேம் இதுவுமே வந்து நீங்கள் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து டைப் பண்ணணும் டிசி மார்க் ஷீட்டில் வந்து அல்லது மார்க்ஷீட்டில் வந்து ஃபாதர்ஸ் நேம் மதர்ஸ் நேம்லாம் கொடுத்துருப்பாங்களே அதை ப்ராப்பராக நீங்கள் வந்து டைப் பண்ணணும் டேட் ஆஃப் பர்த் உங்களுக்கு வந்து ஆஸ் பர் மார்க்ஷீட்டில் இருக்க மாதிரி டேட் ஆஃப் பர்த் கொடுக்கணும் ஜென்டர் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க ட்ரான்ஸ்ஜெண்டர் அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து கேண்டிடேட் வந்து ட்ரான்ஸ்ஜெண்டர் அப் அப்படின்ற ஃபீல்டு வந்து இருக்கும் அதையும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இப் அப்ளிகபுளாக இருந்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அதே மாதிரி எந்த சர்க்கிளில் நீங்கள் வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணணும் அதை வந்து அந்த சர்க்கிளை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் அதாவது தமிழ்நாடு ரேஞ்சா பாண்டிச்சேரியா எந்த சர்க்கிளில் நீங்கள் வரீங்க அப்படின்றத பொறுத்து அதை வந்து நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும் சரிங்களா டென்த்து எப்போ பாஸ் பண்ணீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸு டென்த்து கிளாஸ் வந்து எப்போ நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிங்க எப்போ அவுட்டு அப்படின்றதையும் கொடுக்கணும் ஆதார் கார்டு நம்பர் டுவெல் டிஜிட் நம்பரும் வந்து ப்ராப்பராக கொடுக்கணும் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து அதற்கான டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து கண்டிப்பாக வந்து வேணும் அதே மாதிரி பிடபிள்யூடி கேண்டிடேட் வந்து சப் கேட்டகரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதற்கான டீட்டெயில்ஸும் வந்து ப்ராப்பராக வந்து நீங்கள் கொடுக்கணும் சரிங்களா லாங்குவேஜஸ் டென்த்தில் வந்து கண்டிப்பாக அந்த லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் அதை படிச்சிருக்கணும் அதற்கான ப்ரூஃப் வந்து மார்க் ஷீட் தான் சரிங்களா வேறு எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் என்ஓசி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணும் ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் ஐம்பது கேபியோட கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஓகே சிக்னேச்சரை பொறுத்த வரைக்கும் இருபது கேபியோட கம்மியாக இருந்ததுன்னா ஓகே சரிங்களா அது மாதிரி மேண்டேடரி ஃபீல்டு எல்லாத்தையும் ப்ராப்பராக வந்து ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்ன மாதிரி தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகாது அதனால் பார்த்து பார்த்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் சரிங்களா அடுத்தது ஃபீ பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபீஸ் வந்து நூறுரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் வந்து எஸ்எஸ்டி கேண்டிடேட்டு அதே இருக்கக்கூடிய ட்ரான்ஸ் உமன் கேண்டிடேட் ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கெல்லாம் எந்த விதமான ஃபீஸும் கிடையாது சரிங்களா இபேமெண்ட்டில் தான் வந்து ஆன்லைனில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் டெபிட் கார்டு அல்லது கிரெடிட் கார்டு மூலயமாக பே பண்ணலாம் நெட் பேங்கிங் மூலயமா யூபிஐ மூலியமாகவும் பே பண்ணலாம் சரிங்களா அதே மாதிரி ஆன்லைனில் ஃபீபே பண்ணிவிட்டு அந்த டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணும்பொழுது கேட்பாங்க அதனால் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த டீட்டெயில்ஸை கையில் வச்சுருந்திங்கன்னா அப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும் சரிங்களா உங்களுடைய ப்ரெசென்ட் அட்ரஸ் பர்மனென்ட் அட்ரஸ்ஸு டென்த் மார்க்ஷீட்டு கிரேடு அது அது எல்லா டீட்டெயில்ஸும் ஃபுல்லாகவும் கொடுக்கணும் உங்களுடைய ப்ரிஃபரன்ஸு அதாவது எந்த டிவிஷனில் எந்த இடத்துல நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்ற மாதிரி அந்த ப்ரிஃபரன்ஸும் வந்து நீங்கள் கொடுக்கணும் அதை சாய்ஸாக கொடுக்கணும் அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீங்கள் வந்து எந்த சர்க்கிளில் எலிஜிபிள் அப்படின்றத நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும் அதை பேஸ் பண்ணி தான் வந்து அந்தந்த சர்க்கிளில் இருக்கக்கூடிய மார்க்ஸ் பேஸ் பண்ணி ஃபில் பண்ணுவாங்க சரிங்களா அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு பர்சன் வித் டிஸபிலிட்டி சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி வேறு ஏதாவது ரிசர்வேஷன் கிளைம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் அதற்கான சர்டிஃபிகேட்ஸ் இதெல்லாத்தையும் கண்டிப்பாக வந்து ப்ரொவைட் பண்ணணும் சரிங்களா அதை ப்ரொவைட் பண்ணாத மட்டும்தான் வந்து ஆசை பண்ணுவாங்க அதே மாதிரி எந்த டிவிஷனில் சர்டிவிட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் சர்டிவெரிஃபிகேஷன் போடும்போது எந்த டிவிஷனில் வந்து சர்டிவிடரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றதையும் நீங்கள் செலக்ட் பண்ண மாதிரி இருக்கும் லோக்கல் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பாண்டிச்சேரில் அவங்களுக்கு மாகே யானம் இதெல்லாம் சேர்த்தும் சரி தமிழ்நாட் தமிழ்நாட்டிலையும் சரி தமிழ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் வந்து லோக்கல் லேவில தெரிஞ்சிருந்தால் தான் எலிஜிபிள் சரிங்களா ஜிடிஎஸ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணக்கூடிய கேண்டிடேட் கண்டிப்பாக வந்து இந்த டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிட்டு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனில் டென் டிஜிட் மொபைல் நம்பர் டைப் பண்ணணும் இமெயில் ஐடி டைப் பண்ணணும் மொபைல் நம்பர் வேலிடேட் பண்ணணும்னா வேலிடேட் மொபைல் நம்பர்னு கொடுத்திங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த டீட்டெயில்ஸை கொடுத்தீங்கன்னா வேலிடேட் ஆகிடும் இமெயில் ஐடிக்கும் அதே மாதிரி தான் இமெயிலுக்கு கொடுத்திங்கன்னா இமெயிலுக்கு வந்துடும் அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அடுத்தடுத்து இது வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் சரிங்களா ஓகே அடுத்தது அப்ளிகண்ட்டோடைய நேமு உங்களுடைய நேம் டென்த் ஷீட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கணும் ஃபாதர்ஸ் நேம் மதர்ஸ் நேம் அந்த டீடைல்ஸ் கொடுக்கணும் ஸ்கூல் பாஸிங் சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி டேட் ஆஃப் பர்த்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஜெண்டர் அதே மாதிரி கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டி அப்படின்றத எல்லாம் மென்ஷன் பண்ணணும் எந்த சர்க்கிளில் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றதையும் டிசைட் பண்ணி வச்சிடணும் சரிங்களா தான் அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் டக்கு டக்குன்னு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் சரிங்களா அதே மாதிரி எந்த சர்க்கிளில் ட டென்த்து முடித்தீங்க எந்த வருஷம் வந்து நீங்கள் முடிச்சிங்க அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டு அதை அப்படியே வந்து நீங்கள் டைப் பண்ணணும் சரிங்களா அதை அது இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களே இதை அப்படியே வந்து நீங்கள் டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கணும் சரிங்களா இதுதான் வந்து ஜிடிஎஸ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற மெத்தடு டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் வேணும் அப்படின்னு மட்டும்தான் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுறோம் சரிங்களா இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளிலேயோ அல்லது ரிலேட்டிவ்ஸ்லேயோ யாராவது வந்து மினிமம் டென்த்து ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்காங்க அப்படின்ன மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நன்றி